அன்றாட வாழ்க்கையில் ஆன்ம ஞானம், அன்றாட வாழ்க்கையே ஆன்ம ஞானம், எது சரி? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப இந்த கேள்வியிலேயே நீங்க பாருங்க, திருப்பி படிக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் ஆன்ம ஞானம், அன்றாட வாழ்க்கையே ஆன்ம ஞானம், எது சரி? மொத்தத்துல நீங்க அன்றாட வாழ்க்கைக்குள்ள ஆன்ம ஞானத்தை புகுத்துறீங்க. உங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்ம ஞானம்ன்றது ஒன்று வந்து அது முழுசா இருக்கு அப்படின்றது தெரியல. இது எப்படின்னா வந்து ஆழ்ந்த உறக்கத்திலேந்து காணல் நீர் பிரபஞ்சம் விழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் தோன்றி மறைகிறது. ரெண்டு நிலைகளா உண்மை வந்து அப்படியே ஆப்போசிட். ஆழ்ந்த உறக்கம் சுரூபம், ஆழ்ந்த உறக்கம் ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்கம் ஆன்ம ஞான நிலை. பானைக்குள்ள யானையை புகுத்துற மாதிரி இருக்கு. பானைன்றது அன்றாட வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கையில விசாரிச்சு பார்த்தா அன்றாட வாழ்க்கை வாழ்பவனே இல்லை. அதனாலதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் போர்டில் பார்த்தீங்கன்னா, ஆன்ம ஞானத்தில் அன்றாட வாழ்க்கையே சரி. அன்றாட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையே ஆன்ம ஞானமா மாத்துறதா, இல்லாட்டி அன்றாட வாழ்க்கையில் ஆன்ம ஞானத்தை ஒரு பகுதி நேரமா பிராக்டிஸ் பண்றதா, கேள்வியே அடிப்படையில் தவறு. ஏன்னா ஆன்மாவுக்கு அந்நியமாக ஆழ்ந்த உறக்க நமது சுரூப நிலைக்கு அந்நியமாக நமதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா மனுஷன் ஒத்தம் தான் உணர முடியும். ஐந்தறிவு யானை வந்து உணராது, அது விலங்கினம், உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட விலங்கினம். ஸோ அது உணர போறது இல்லை. ஸோ அப்படி ஆழ்ந்த உறக்க நிலை சுரூபமாக ஞானமாக சத்தியமாக பிரபஞ்சமே இல்லாமல் தான் தானாகவே சுயம் ஜோதியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் கோவில்ல மூலவர் சந்நிதின்னு உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது எல்லாம் பிரகாரங்கள் எல்லாம் கோபுரங்கள் எல்லாம் தெரு வீதிகள் எல்லாம் அக்ரஹாரம்னு சொல்லப்படுற அந்த வீதிகள், வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதின்னு போடுறாங்க இல்லைங்களா கோவிலை சுற்றி, இதெல்லாம் வெளி, இதெல்லாம் பொய் பிரபஞ்சம். சோ இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகம், ஆன்மீகத்தை தனியா பிரிக்கவே கூடாது. ஆன்மா இல்லாத ஒரு புள்ளி ஆகாயம் கூட உண்மை இல்லை. ஆகாயத்துக்குள்ள இருக்கிற அணுக்கள், அணுத்துகள்கள், கருப்பு பொருட்கள், கருப்பு ஆற்றல், விசைகள், குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன், குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், சகலமும், குவாண்டம் பயாலஜி, சகலமும் எது? ஆன்ம பொருள். ஆன்ம பொருளுக்கு ஊடகமே வேண்டாம், அது சந்நிதியில ஒரு உயிர் வந்து துளிக்குது. அதனால அப்படியே மாத்துக்க. 24/7 சும்மா இரு சொரூபமாய் அதுல ஆழ்ந்து வாழுங்க. ஆன்மீகத்தை தனியா பிரிக்காதீங்க, அன்றாட வாழ்க்கையும் தனியா பிரிக்காதீங்க, மூன்று நிலைகளையும் தனியா பிரிக்காதீங்க. என்ன நிலை வேணா வரட்டும் போகட்டும், ஆனா உங்க பார்வை உள்ள திரும்பிதான் நிக்கணும். உள்ள இருக்கிற ஒரே பொருளான எண்ணுபவன் யாருன்னு பார்க்கிற அந்த தன்மையும், உணர்ச்சி மயமா இருக்கிறவன் யாருன்ற பார்க்கிற தன்மையும், நான் பாவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்மையும் தவிர வேற ஒரு ஆன்ம ஞானமும் கிடையாது. ஸோ ஆன்ம ஞானத்தில் அன்றாட வாழ்க்கை இது ஒன்று தான் சரி. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கோ. 10-14 வயசு பசங்க வரைக்கும் காத்தால் அரை மணி நேரம் சும்மா உட்காந்து கண்ண முடி உட்காந்துன்னு இருக்கணும். நைட்டு படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணும். பெரியவர்கள் 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு மணி நேரம் காத்தால நைட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு மீதி 24/7 ஆன்ம ஞானத்தில் அன்றாட வாழ்க்கை வாழணும். அதற்கு தான் சச்சங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஓயாம கேட்டுக்கிட்டே உள்ளுக்குள்ள வாழறதுக்கு நல்லா பழகிங்க. உள்ள விசாரிச்சா அப்பதான் பொய் பொய்யா இருக்கும். அப்பதான் வந்து பிரபஞ்சத்தை நீங்க ஹேண்டில் பண்ணலாம், உங்களை நீங்க ஹேண்டில் பண்ணலாம், உங்க குடும்பத்தை ஹேண்டில் பண்ணலாம், சமுதாயத்தை ஹேண்டில் பண்ணலாம், பிரபஞ்சத்தை ஹேண்டில் பண்ணலாம். உங்களுடைய எல்லா சுட்டறிவு படிப்புகளும் இதுக்குள்ள அடக்கம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை உணர்ந்தாகணும். நீங்கன்றது உள்கடந்த ஆளுறக்கத்துல இருக்கிற எல்லை இல்லாத நீங்காத வடிவமற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அவ்வளவே. அடுத்த கேள்வியில் சந்திப்போம். நல்லது.